ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் சபே சல்மான். இது வரைக்கும் சென்னை கானாக்கும் சரி, எங்கள் கானா சிங்கர்ஸ் அண்ட் லேடிஸ் அண்ட் டிஸ்கவும் சரி, சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு கானா சிங்கர்ஸ்க்கும் ஒவ்வொரு மீடியாவுக்கும் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை கானா அண்ட் சாரி என்டர்டைன்மெண்ட், எங்கள் ரெண்டு பேர் தான் நாங்கள் ஆடியோவில் சென்னை கானா. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா சாரி என்டர்டைன்மெண்ட். சாரி என்டர்டைன்மெண்ட் பற்றி நான் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஸோ வினோத் ஜியை பற்றி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், பயங்கரமான ஒரு டேலண்ட் பர்சன். ஸோ இன்றைக்கி நியூ சேனல்ஸ் நிறைய வருது, வந்துட்டு ஒரே ஒரு சாங் மட்டும் எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு நான் தான் கானாவில் வந்து பெரிய கானாவே வளர்த்து விட்றோம், ஸோ நாங்கள் தான் கானாவில் வந்து இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றுமே இல்லை. ஸோ கானாவுக்கு வந்து இப்போது சாரி என்டர்டைன்மெண்ட் சரி பண்ணாங்க, நிறைய வீடியோஸ் பண்ணாங்க. பண்ணும்போது வந்து அவங்களும் நிறைய வீடியோஸ் பண்ணாங்க, ஆனால் இது வரைக்கும் வந்து ஒரு வார்த்தை கூட அவங்க சொன்னதில்லை. ஸோ இன்னும் கானா நான் ஒன்றும் பண்ணல ப்ரோ, இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் கானாக்கு நிறைய பண்ணணும், பசங்களை வளர்க்கணும் ப்ரோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பைசாக்கு ஆசைப்படாத ஒரே ஆள் நம்ம சாரி என்டர்டைன்மெண்ட். அதேபோல் சென்னை கானா சாரி என்டர்டைன்மெண்ட், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அடிக்கடிக்கு நாங்கள் ஷேர் பண்ணிப்போம், கானா வேறு மாதிரி பண்ணணும், இது போல் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் யூடியூப் சேனல் பற்றி நான் தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஸோ யூடியூப் சேனல் நான் தப்பாக சொல்லலை, நீங்கள் எங்கள் கானா பசங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்தீங்கன்னா, ஒரு அன்பு பாசத்தை கொடுத்தீங்கன்னா, நாங்கள் பாசத்துக்கு மேலே அதிகமாக கொடுப்போம், நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ உங்களோட சேனல்ஸ் வளரணும்னா கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் நிறைய சேனல்ஸ் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஸோ எங்கள் ஒவ்வொரு கானா சிங்கர்ஸும் சரி, யாரும் காசு காசப்படாத ஒரு எல்லாமே பாசத்துக்கு அடிமையான ஒரு பசங்க தான், எல்லோரும் கஷ்டப்படுற பசங்க எல்லாம் லைஃப்பில் முன்னேறணுன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து எங்கள் யூடியூப் சேனல் தான் கானா வளர்த்துன்னு சொல்லுங்கள். கானா வளர்த்தது வந்து ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ பேர் வளர்த்தாங்க, அப்புறம் வினோத்ஜி ஜெகன்ஜியும் தான் சேர்ந்து இன்னைக்கு கானா வந்து வேறு லெவல் கொண்டு போனது. அதுக்கப்புறம் மைக்கேல், அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுதாகர், பாலச்சந்தர், அப்புறம் குணா, அப்புறம் தினேஷ் அண்ட் தரணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சிங்கர்ஸ் சொல்ல நிறைய இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் வந்து கணப்பிரபா, அவரோட லிரிக்ஸ் ஐட்டஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிச்சு, அப்புறம் பிரேம்ஜி. ஸோ நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி கானா வேறு லெவல் கொண்டு போனதுக்கு காரணம். ஸோ எங்களோட மியூசிக்கும் ஒரு காரணமாக, அதுக்கப்புறம் சென்னை கானான்ற ஒரு வெப்சைட் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். ஸோ சென்னை கானாவில் இன்றைக்கி பார்த்துங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு நிறைய கிடச்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா சாரி என்டர்டைன்மெண்ட், ஸோ அடிக்கடிக்கு எனக்கு வினோத்ஜி அடிக்கடி கால் வினோத் வந்து எனக்கு அடிக்கடி கால் பண்ணுவார், சொல்லுவார், சபீஷ் நம்ம ஒன்றும் பண்ணவில்லை கானாக்காக, நம்ம ஒன்றும் பண்ணல, ஏதாவது பண்ணணும் நம்ம பசங்களுக்காக ஏதாவது பண்ணும். அதே திங்கிங் தான் அவருக்கு வந்து, இதை பண்ணணும் அதை பண்ணணும், சாரி என்டர்டைன்மெண்ட் அடிக்கடி என்னை கூப்பிட்டு கூட பேசினார். அது நம்மளுக்கு இருக்குன்னு ஒரு பெரிய ப்ரொடியூசர் வேறு கிடச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொரு கானா டேலண்டட்டை நம்ம வளர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி, அவங்களால எனக்கு எந்த யூஸும் இல்லை ப்ரோ, ஸோ நம்ம வளர்த்து விடணும்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்காக சாரி என்டர்டைன்மெண்ட் வந்து நம்ம ப்ரொடியூசரும் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. ஸோ ரியல் இதெல்லாம் வந்து பெருமைக்குரிய விஷயம். நம்ம சாரி என்டர்டைன்மெண்ட் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட், சென்னை அண்டு சென்னை கானா அண்டு சாரி என்டர்டைன்மெண்ட், இந்த ரெண்டு தான் இந்த மீடியா நீதி கானாக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ புது புது சேனல்ஸ் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம், கண்டிப்பாக வாங்க, ஆனால் எங்களால் தான் கானா வளருதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க, ஏன்னா எல்லாமே உங்களுக்கு பிரதர்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் தான் எங்களை சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் தான் எங்களை ஹெல்ப் பண்ணணும், ஓகேங்களா? நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இப்போ மட்டும் நான் சொல்கிறேன், கானாவால் மீடியா தான் வளருது தவிர யூடியூப் சேனலால் கானா வளரல. ஸோ நாங்கள் ஆல்ரெடி எல்லோரும் ஒரு லெவல் பொசிஷன் போயிட்டுருக்கோம். ஸோ அதே போல் சென்னை கானாக்கும் சாரி என்டர்டைன்மெண்ட்க்கும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். ரியலி யார் யார் பாட ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் சாரி என்டர்டைன்மெண்ட்டையும் சாரி என்டர்டைன்மெண்ட்டையும் காண்டாக்ட் பண்ணலாம், என்னையும் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் வீடியோ எடுக்கணும்னா எங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் நிறைய வேறு வேறு லெவல் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா சி கிளாஸ் மட்டும் தான் இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஆனால் ஏ கிளாஸும் கேட்கணும்னு சொல்லிட்டு அடிக்கடி வினோத்தங்கிட்ட சொல்லுவார், சபீஷ் இது போல் பண்ணுவோம்ஜி, என்ன பண்ணலாம்ஜி, ஏ கிளாஸ் இன்னும் பேசுவோங்கணுஜி, கானா மியூசிக் வேறு மாற்றுங்க, இன்னும் வேறு டிஃப்ரெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி என்ன சொல்லிட்டே இருப்பார். ஸோ எனக்கு வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் பயமாக, அடிக்கடிக்கு எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார், வினோத் இதை பண்ணு சபீஷ், இதை பண்ணுங்க, ஒன்று டிஃப்ரெண்ட்டு நீங்கள் பண்ணுங்க, சூப்பராக அடிக்கடி சொல்லிவிடுவோம். ஸோ சாரி என்டர்டைன்மெண்ட் சத்தியமாக நீங்கள் எல்லோரும் உண்மையாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும், ஓகேவா? எல்லோரும் சென்னை கானாக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆடியோவில் சென்னை கானா, வீடியோவில் சாரி என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு மீடியாவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் மறக்காமல் சென்னை கானாவும் சாரி என்டர்டைன்மெண்ட்டுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் எங்களை மேலே மேலே கொண்டு போங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.